breakfast. We are on the way to Pondicherry. This is a non-veg hotel. Breakfast chicken and items order. And it will be hot inside. First, you have to make a hole. Tuji, you have to make a hole. Ah, see. Sooner. Chicken gravy. This is prawn special gravy. Prawn special gravy. That is chicken. Tuji is very excited. The Indian food is very good. Hotel is very good. Puri is very good. எனக்கு வந்த ஆனியன் ரவா வந்திருக்கு பாண்டியன் தானே பாண்டியன் ஹோட்டல்ல வந்து காலம் தான் நான்வெஜ் ஆனியன் Chicken curry. Hello. Hello, sir. Abdul Hamid. Oh. Inshallah. I'm going to go to the gym today. I'm going to go to the gym today. கருவாட்டு குழம்புன்னு சொல்லிட்டு இப்பதான் குக் பண்ணிருக்காங்க. குக் பண்ணத உடனே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டேஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. கருவாட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணலாம். என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்லா செம்ம ஸ்பைசி கார சரமா இருக்கு. இருக்கிற சூடு அடல்ல வந்து சுட சுட எடுத்து சாப்பிட்டு எங்க அப்பா வந்து ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிடணும் இந்த கருவாட்டு குழம்பு. இப்ப தோசை பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது தோசை கிட்ட வந்து சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு கிளம்பலாம். கொய்யா வாங்கலான்னு பார்த்தாக்கா கொய்யால வந்து அது என்ன சில்லி பவுடர் சால்ட் எல்லாம் இல்லையா நல்ல பிங்கிஷா இருக்கு. இங்க பாருங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. உங்க பேர் என்னக்கா? மகாலட்சுமியா? ஓகே. கொய்யா நல்லா பிங்கா அழகா சூப்பரா இருக்கு. ஹைவே பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளரிக்காய் மாங்காய் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொய்யாவும் பலாப்பழம் வந்து இப்போதைக்கு வாங்கியிருக்கோம். சோளம் எவ்வளோ? லெமன் ஜூஸ்லாம் போடுவீங்களா? அதில் என்னென்ன போடுவீங்க? லெமன் காரம் சால்ட். ஆ கொஞ்சம் தேங்க் யூ. இங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்கல்ல இப்படி தான் இருக்குது அந்த கோவில். ஆனால் ரொம்ப வந்து அந்த பிள்ளையார் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னாங்க. சரி நம்ம நினச்சதை வந்து நடத்தி கொடுப்பாரோம் அதனால் அப்படியே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ வந்து இது மாதிரி நெல் இருக்கும் வெஞ்சி நடுவில் இவர் மட்டும்தான் இருப்பார். இந்த இதெல்லாம் கிடையாது. ஓ இந்த டூம்லாம் கிடையாது. ஃபுல்லாக நெல் பயிராக இருக்கும். பஸ்லேருந்து போகும்போது அந்த நெல் பயிர் நடுவில் குட்டியாக இவர் மட்டும் தெரிவார். நாங்கள் போகும்போது அப்படி கூப்பிட்டுக்கிட்டே போவேன். பிள்ளைகளப்பா இந்த பிரச்சனை இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோன்னுவேன். சால்வ் ஆகிடும். ஓ வந்து ரீச் ஆகாச்சு. Hi Ranjita, I'm so happy to receive you in my house. So sweet of you. And the award pathi sollunga. That award is Florence Nightingale National Award. I got it during 2017 March. Irunga irunga irunga. Ellathayum alaga Tamil la sollunga. Indha award vandu ungalku endha varsham kuduthaanga edukkaga kuduthaanga andha details la sollunga. Idhu dhaan vandu ammaku kedacha award indha pathi details alla ipo vandu solluvaanga. Sollunga. Actually adhu oru precious award. Okay. Okay. Sevilier virudhu nu solluvaanga.
சிறந்த சேவை செய்ததற்காக கொடுக்கப்படக்கூடிய மிக உயரிய ஒரு விருது அது. அந்த அவார்ட் பேர் வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெல்லியில் ஆக்சுவலாக பிரணாப் முகர்ஜி அப்போ வந்து ஜனாதிபதி இருந்தப்போ அவரோட கையால் போய் வாங்கக்கூடிய ஒரு அரியது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இவங்களால் இந்த சேவைக்கு பாராட்டி கிடைக்கும் போது ஒரு தம்பியாக நானும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமான வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிது. அந்த வகையில் வி ஃபீல் ப்ரவுட் டு ஹாவ் அக்கா டு ரிசீவ் மோர் அவார்ட்ஸ் லைக் திஸ். ஓகேவா, அது ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட், மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு. ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் உள்ள நுழைஞ்சு அவங்க அதை வாங்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அடேங்கப்பா இவ்வளோ வாட்ச், அம்மா மை காட் இவ்வளோ வாட்ச், எல்லாமே ஸ்பெஷல் எல்லாத்தையும் சொல்றேன் நான். சூப்பர் சூப்பர், ஒன்னொன்னும் ஸ்பெஷல். எவ்வளோ வாட்ச் வாட்ச்சிருக்கீங்க, அடி தூள் இன்னும் வேற இருக்க மேல. அடேங்கப்பா சொல்றேன் கேளு. தெரியாம அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. வாழை இலையில சாப்பாடு, நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன பொரியலுமா சொன்னீங்க? சுரக்கா மல்லாட்டை போட்டு பொரியல், சுரக்கா வேர்க்கடல எல்லாம் போட்டு மல்லாட்டை. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எரா மஷ்ரூம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் முட்டை, மாம்பழம், மாம்பழம் சீசன் அப்படிங்கறதுனால இது வந்து சாம்பார், கேரட் சாம்பார், கேரட் வந்து குழம்புல மீன். சூப்பரா வந்து விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட போறோம். இங்க பாண்டிச்சேரி தங்கம் 16 பங்கார மால் வீட்டுக்கு யூஎஸ்ஏ இருந்து நம்ம ஸ்வீட் ரஞ்சிதாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த அக்காவும் நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு நாள் இரவு பாடினாங்க, நாங்கள்லாம் ஃப்ளாட் ஆகிட்டோம் அப்படியே. ஆனால் நம்ம ரஞ்சிதாவே பெருசாக நினச்சிட்ருப்போம், ஆனால் இப்போ ரஞ்சிதாலாம் நத்திங், அம்மா பார்க்கும்போது ரஞ்சிதா நத்திங் தான். ஏன்னா அந்த இடத்துலேருந்து வந்ததால் புளிக்கு பிறந்து போன குட்டி ஆகுமா, அந்த மாதிரி தான். இப்போ அவங்களுக்காக நம்ம நல்ல சம்சோஸ் லஞ்ச் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொன்னேன், நான் சாப்பிடுறேன், நீங்கள் வீடியோ எடுங்கன்னு தான் சொன்னேன் நான். இப்படி என்னை வந்து டேமேஜ் பண்ணுங்கன்னா நான் சொல்லவே இல்லை. நான் டேமேஜே பண்ணல. அப்போ அம்மா பற்றி பெருமையாக சொன்னால் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுமா? வாட் இஸ் திஸ் என்னடா, என் ஹஸ்பண்ட் இல்லை என் பக்கத்தில் என்னை கலாய்க்கிறதுக்குன்னு நினைச்சா நீங்கள் வந்து அந்த குறையை வந்து நீங்கள் தீர்த்து வச்சிட்டீங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு கெட் டுகெதருக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இந்த கெட் டுகெதரில் கலந்துட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிக் ஷாட்ஸ் தான். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் பீப்புள், அப்புறம் மக்களுக்கு நிறைய நல்லது சேவை செய்யக்கூடிய இவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையும் நான் முதல் தடவை தான் சந்திக்கிறேன், ஆனால் எல்லாருமே அவ்வளோ அன்பாக வரும், அவ்வளோ எளிமையான மனிதர்களாக இருந்தாங்க. எனக்கு அந்த ஈவினிங் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது. அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்புறம் இந்த கப்பு வந்து இன்னொரு கப்பை எனக்கு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க பங்காரமாக. இதில் வந்து என்னோடய ஃபேமிலி பிக்சர் இருக்குது, என் ஹஸ்பண்ட், என் குழந்தையோட சேர்ந்த ஃபேமிலி பிக்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.